அடுத்து வந்து ரொம்ப நம்ம சார், அடுத்து வந்து வரவரு வினை தீர்த்தன் ஐயா, காரைக்குடியில இருந்து இணைஞ்சிருக்காங்க. எங்களுடைய குழுவின் தமிழ் பேராசிரியர், மிகச்சிறந்த பேச்சாளர். அவர் பேசினா எங்களுக்கு புத்துணர்ச்சி வரும். ரொம்ப நல்ல விஷயங்களை பேசுவாரு, நல்ல விஷயங்களை மட்டுமே பேசுவாரு. அவ்வளவு தெளிவான ஒரு மனிதர், எங்களோடு தொடர்ந்து பயணிக்கிறார். அவர் உங்களிடம் ரெண்டு வார்த்தைக்கு பேசுவார். தமிழாசிரியர்னு சொல்லும்போது, தமிழாசிரியர்னு சொல்லும்போது அந்த தமிழ் பண்பு இருக்கு இல்லையா, அவருக்கு என்னுடைய வணக்கங்கள். வணக்கம். நீங்க பிறந்த காரைக்குடி மண்ணில இருந்து பேசுறது எனக்கு மகிழ்ச்சி. இன்னொரு தகவல், எனக்கு மகிழ்ச்சி. உங்களுடைய தந்தையாருடைய பத்தி ஒரு தகவல் சொல்லலாம்னு இருக்கேன். 1971 நான் எல்ஐசி காரைக்குடி அலுவலகத்துல பணியாற்றுவேன். 71 அப்ப பெரியவர் திரு ராமசுப்பையா அவர்களுக்கு முகவாண்மை இருந்துச்சு. அந்த முகவாண்மை முடிஞ்சிருச்சு, ஆனா ரினிவல் கமிஷன் வாங்கி வருவாங்க. வர்ற போது நாங்க எல்லாம் அவங்களை சூழ்ந்துகிறது, ரொம்ப அன்போட பேசுவாங்க, ரொம்ப அன்போட பேசுவாங்க. அப்ப ஒரு நண்பரு, அண்ணாதுரை அவர்கள் இறந்து 4-5 ஆயிருச்சு, இருந்தாலும் அவர் ஏதோ பேசுற போது அண்ணா மாதிரி ஒரு பெரிய தலைவர் எல்லாம் இறந்துட்டாங்கன்னு சொன்னார். சொல்லவ ஐயாவுக்கு ஒரு ஓட அழுதாரு. அழுது அவரை கட்டி பிடிச்சுக்கிட்டாரு. கட்டி பிடிச்சுக்கிட்டு அண்ணா இப்படி இறந்துட்டாங்க அப்படின்னு அழுதா அவரை எங்களால சமாதானப்படுத்த முடியல. அப்புறம் உட்கார வச்சு அவ்வளவு உணர்வு அவருக்கு, அதாவது 5 கழிச்சு அந்த சொல்ற போது தாங்க முடியாத அவ்வளவு பற்று அந்த இயக்கத்தின் மீதும் இந்த பகுதியில வளர்த்தவங்க. ஆனாலும் காரைக்குடியில எல்லாம் சரியான ஒரு இல்லை, அவங்களுக்கெல்லாம் ஒரு இது இல்லைங்கிற ஆதங்க எங்களுக்கெல்லாம் உண்டு. ஆனா எம்எல்சி பின்னாடி கலைஞர் கொடுத்தாங்க, ரொம்ப சிறப்பான அவங்களுடைய அந்த அனுபவம் எனக்கு இன்றைக்கு உங்களை பார்க்கவும் உங்களோட பகிர்ந்து கொள்ளணும்னு நினைச்சேன். அதுக்கப்புறம் உங்களுடைய நீங்க அரசியல்ல ஒன்னும் நோக்கம் இல்லாம போயிடுச்சு அப்படிங்கிறதையே கேட்கலாம்னு நினைச்சேன். அது ஒன்று. ரெண்டாவது, உங்களுடைய SMS பள்ளியில இங்க வந்து பேசினது 100 விழாவில் பல பேச்சுக்களை நான் தொடர்ந்து கேட்கிறேன். நீங்க அதுல உங்களுடைய மனைவிக்கு எல்லாம் ஒரு நேரம் ஒதுக்க முடியாம போயிடுச்சு அப்படின்னு ஒரு இதுல வருத்தப்பட்டுக்கிட்டீங்க. அது எல்லாருக்கும் ஒரு பாடம் எந்த தொழில. இன்னொன்னு, ஒரு தொழில ஈடுபட்டு அந்த தொழிலிலேயே இருந்து அந்த உச்சத்தை ஆரம்பத்துல ஒவ்வொரு இதுவா படிச்சு அந்த உச்சத்தையும் தொட்டது உங்களுடைய மிகப்பெரிய சிறப்பு. பல பாடம் கேட்டாலும் இன்றைக்கும் தொடர்ந்து தெளிந்து தெளிவா எல்லாருக்கும் எல்லாம் சொல்லிட்டு வர்றீங்க. இன்றைக்கு நீங்க பகிர்ந்துகிட்ட அனுபவம் எல்லாம் அரிய அனுபவங்கள், உங்களை வணங்குறேன். நீங்க ஏவிஎம் அவர்களை பத்தி நிறைய எழுதியிருக்கீங்க. ஏவிஎம் சரவணன் அவர்களுடைய ஒரு ரெண்டு நிகழ்ச்சிகளையும் சொன்னால, அதுவும் அவரு மிகச்சிறப்பா அதே வழியில போறார் இத்தனை ஆண்டுகள். அந்த இது உங்களை வணங்குறேன், நன்றி. என மண் வாசனையோட வந்திருக்கிற தமிழாசிரியருக்கு என்னுடைய நன்றிகள் வந்து வணக்கம். இல்ல, தமிழ் ஆர்வம் தான். நான் LIC டிவிஷனல் மேனேஜரா இருந்து ஓய்வு பெற்றேன். நாங்க அவருக்கு பேசிட்டு இருக்கிறது தமிழாசிரியர், எங்களோட ஆர்வம் இருந்தாலே தமிழாசிரியர் இருக்கக்கூடிய தகுதி வந்துருச்சு. நாங்கள் ரொம்ப சந்தோஷம். ஐயா ஆரம்பத்துல இருந்து சொல்ல ஆரம்பிச்சா என்னுடைய தந்தையாரை பத்தி சொன்னாங்க. அவர் வந்து எந்த அளவுக்கு அந்த இயக்கத்துல ஈடுபாடா இருந்தாங்க அப்படிங்கிற விஷயத்த சொன்னாங்க. அண்ணாவுக்கு ஒண்ணுன்னு ஒண்ணு அவர் அழுது புலம்புனாரு அப்படின்னு சொன்னாங்க. ஆகவே அவருடைய வாழ்க்கையில செட்டிநாட்டு பகுதியில அவர் பெரியார் கட்சி சுயமரியாதை இயக்கத்துல இருந்தார் அந்த காலத்திலேயே, அப்படிங்கிறது ஒரு பெரிய பெரிய புரட்சிகரமான ஒரு விஷயம். செட்டியார்கள் நகரத்தார்கள் எல்லாருமே ஆன்மீகத்துல ரொம்ப ஈடுபாடு, கோவில் கும்பாபிஷேகம் இப்படி நடத்துற அந்த இடத்துல வந்து தந்தை பெரியார் சொன்ன கடவுள் இல்லை அப்படிங்கிற கொள்கையை வலியுறுத்தி அந்த இயக்கத்தை ஆரம்பிச்சு அந்த பகுதியில சுயமரியாதைக்கு உணர்வுக்கு என்னுடைய தந்தையார் மட்டுமில்ல என்னுடைய தாயார் சாராட்சி அவர்களையும் சேர்த்து கொண்டு அந்த பணியை செய்தாங்க. தந்தை பெரியார் அவர்கள் என்னுடைய தாயாரை பார்த்து, சாராட்சி சும்மா சும்மா சும்மையாவோட வந்துட்டு போகக்கூடாது, நீயும் பேசு, நீயும் கல்யாணங்களை நடத்தி வை அப்படின்னு விதவை திருமணத்தையெல்லாம் என்னுடைய தாயை வச்சு வச்சாரு.
செட்டிநாட்டில் இவங்க மேலே ஒரு பெரிய வெறுப்பு. ராமசுப்பையாவும் விசாலாட்சியை விழுந்து நம்ம கொள்கைகளே நம்ம இதையெல்லாம் மாற்றுறாங்க, மாறுபட்டு கருத்து கொண்டாது அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் சொல்லப்போனால் எனது தந்தையார் ராமசுப்பையாவுக்கு விஷம் வச்சு கொள்றதுக்கு கூட முயற்சி பண்ணாங்க. அந்த அளவு போராடி தான் இந்த இயக்கத்தில் சேர்ந்து கடைசியாக திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைந்து கலைஞர் அவர்கள் அவருக்கு எம்எல்சி பதவி கொடுத்தாங்க. என் தந்தையாருடைய உழைப்புக்கும் கொள்கைக்கும் அவர் கொடுத்த பரிசு தான் எம்எல்சி பரிசு. ஆகவே அந்த முறையில் வந்து குடும்பத்தை சேர்ந்ததாம். அதனால் எங்களுக்கு அந்த பண்பு பழக்க வழக்கங்கள் மரியாதை சுயமரியாதை இது எல்லாம் அந்த பெற்றோர்களுடைய வேர்வில் இருந்து வந்து, ஆகவே அந்த வேர்களுடைய விழுதுகளை தான் நாங்கள் பண்பட்டுருந்தேன். என்னை பற்றி நீங்கள் பாராட்டி பேசுறதுலாம் எனக்கு சொந்தமில்லை. இது எல்லாம் அந்த புகழெல்லாம் என்னோட பெற்றோர்களுக்கு போய் சேரணும் அப்படிங்கிறதான் என்னுடைய கருத்து. பெற்றோருடைய வளர்ப்புல தான் பிள்ளைகள் நல்லவராவதும் கெட்டவராவதும் என்று நம்முடைய கவிஞர் பாடினர். ஆகவே அதை மனசில் வச்சுருந்த பெற்றோர்களாக இருக்கிறவங்க தன்னுடைய குழந்தைகளை சரியான முறையில் வளர்க்கணும், அதில் கூட ஆசிரியர்களும் சேர்ந்துக்கணும். அப்படி ஒரு நிலைமை இருந்ததுன்னா நிச்சயமாக வருங்கால குழந்தைகள் வருங்கால மாணவ மாணவிகள் நல்ல முறையிலையும் ஒழுக்கத்தோடு இருப்பாங்க. அதுக்கு வழிகாட்டுவதற்கு எங்கள் பெற்றோரை நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத அனுபவம் மூலமும் அந்த இடத்துல சொல்லிக்கொள்ளலாம் சார். அதன் பிறகு என்னுடைய தந்தையார் ஒரு இயக்கத்தில் சேர்ந்ததுக்கு பிறகு நான் வந்து மேடைக்கு போகிறேன். வெறும் மேடையில் பேசுவேனே தவிர அரசியல் மேடைகளுக்கு நான் பெரும் போயிருக்கேன். எல்லாருடைய பேச்சும் எனக்கு பிடிக்கும். அண்ணா பேச்சுக்கு போவேன், கலைஞர் பேச்சுக்கும் போவேன், எம்ஜிஆர் பேச்சுக்கும் போவேன், அதை எல்லாம் கேட்பேன். ஆனால் சினிமா தொழிலுக்கு வந்த பிறகு அந்த கடலில் போய் நம்ம சமாளித்து வர முடியுமாங்கிற ஒரு பயம் வந்துச்சு. அந்த சமுத்திரத்தை பார்த்தேன், அது எவ்வளோ பெரிய சமுத்திரம், எப்படியெல்லாம் இருந்து அரசியல் இருந்தால்தான் அந்த அரசியலில் முன்னுக்கு வர முடியும், அரசியல் நுணுக்கங்கள் தெரிஞ்சால் தான் வர முடியும், ராஜதந்திரம் இருந்தால்தான் தலைமை பெருகெல்லாம் எடுக்க முடியும். ஆகவே அதை யோசிச்சு பார்க்கும்போது எனக்கு அதில் நிச்சயமாக என்னால் வர முடியாது, அந்த சமுத்திரத்தில் நீந்த நம்மளால் முடியாது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக ஒதுங்க ஆரம்பிச்சு முழுக்க முழுக்க சினிமா 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 அப்படின்னு வந்த பிறகு அதுவும் குறிப்பாக ஏவிஎம் தான் எனக்கு தாய் வீடு. அங்கே வேலை பழகி செட்டியாரோட பழகிற போது எனக்கு மொத்த எண்ணங்களே வரல, ஒன்லி சினிமா எப்படியாவது டைரக்டர் ஆகணும் அப்படிங்கிற அந்த லட்சியத்தோடையே வாழ்ந்ததுனால அரசியல் என்னை கவர்ச்சியை கொண்டு போக முடியல, சினிமா என்னை கொண்டு வந்துருச்சு. ஆகவே சினிமாவையே என்னுடைய தொழிலாகவும் என்னுடைய லட்சியமாகவும் என்னுடைய கடமையாகவும் எடுத்துக்கிட்டதுனால நான் அரசியல் பக்கம் அரசியல் குடும்பத்தில் பிறந்திருந்தால் கூட நான் அரசியலுக்கு போகிறேன். ஆனால் எனக்கு எந்த அரசியல் கட்சிகளையும் கோபம் இல்லை, எந்த அரசியல் தலைவர்கள் நிலையும் வெறுப்பு இல்லை. நான் எல்லாரோடையும் பழகிறேன், எல்லா இடத்துக்கும் போகிறேன், எல்லா கட்சிக்காரோடு இருக்கேன். ஆகவே அந்த மாதிரி எல்லாருக்கும் வேண்டியவனா மித்திரமாக இருக்கேங்கிறத மகிழ்ச்சியோடையும் பெருமையோடையும் உங்களிடத்துல நான் சொல்லிக்கொள்ள சார். நன்றிகள் நன்றிகள் சார், நன்றிகள் நன்றிகள் சார், ரொம்ப மகிழ்ச்சி.